நடிப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு படத்தில் நடித்து நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு ரியாக்ஷனை கொண்டு வர்றதுக்கு அந்த டேரக்டர் என்கிட்ட பட்ட பாடு கங்கா கௌரின்னு ஒரு படத்தில் நடித்தேன் வடிவேலும் அருண் விஜய் எனக்கு மகனுகளாக நடித்தாங்க அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் அந்த படத்தில் ஒரு சோகமான ஒரு முகத்தை கொண்டு வரணும்னு டைரக்டர் என்கிட்ட கேமராவை பக்கத்தில் வச்சு சார் வேதனைப்படுங்க சார் அப்படின்னாரு வேதனை வேண்டா படுறேன் சார் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வேதனை நானும் என்னென்னமோ பட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற அப்படின்னா சார் திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது சார் வேதனை போடுங்க சார் என்ன கிளிசரின்லாம் கண்ணில் கொண்டு வந்து தடவி கண்ணெல்லாம் சிவந்து அழுது அண்ணனால் ஒன்றும் முடியல இன்னும் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்த வேதனை ரெண்டே முக்கால் வரைக்கும் எடுக்கவே இல்லை ஒரே ஒரு ஃப்ரேம் அவ்வளோதான் அப்போ வருத்தேன் நான் சினிமா ஒரு கேமரா முன்னால் நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறேன் என்னடா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் அந்த கேமரா முன்னால் நின்று ஒரு ரியாக்ஷனை காட்டுறது எவ்வளோ கஷ்டங்கிறத அன்னைக்கு உணர்ந்தேன் அப்புறம் என் வீட்டில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை மனசில் வச்சு அதை மனசில் வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்தோன்னே எஸ் எஸ் வே சாதருக்கு சாருக்கு வேதனை வந்துடுச்சு எர்றா எர்றான்ட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க ஒரு வேதனை ரியாக்சனை அந்த அளவுக்கு நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஒரு தடவை வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ட்ரெயினில் பாட்டு பாடி ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ அப்படியே பாட்டு பாடிட்டு வர்றப்ப ஐயா கண்ணு தெரியாத ஐயா ஏதாவது இருந்தால் தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா கண்ணு ஐயா அப்படின்ட்டு அப்படியே பிச்சை எடுத்துகிட்டே வர்றாரு வந்தோன்ன கலைஞரும் அண்ணா உட்காந்துருக்கிற அந்த சீட்டுக்கு பக்கத்தில் வந்தோன்ன அவர் அப்படியே பார்த்துட்டு ஐயா கண்ணு ஐயா கருப்பு துண்டு போட்டிருக்கவரே எனக்கு எதாவது உதவி செய்யுங்க ஐயா ஐயா கண்ணு தெரியாத ஐயா ஒன்ன அண்ணா பாக்கெட்லேருந்து ரெண்டு ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு கலைஞர் கேட்டிருக்காரு அண்ணா அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும் நீங்கள் கருப்பு துண்டு போட்டிருக்கத சொல்லி கேட்குறேன் அவனுக்கு கண் தெரிஞ்சிருந்தேன் ரெண்டு ரூபா எடுத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னோன்னா பேரறிஞர் அண்ணா சொன்னார் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவனுக்கு கண்ணு தெரியும்னு எப்படிங்க நான் கண்டுபிடிச்சிங்கன்னு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லருந்து அழகாக தாண்டி வந்தான் அவன் அதை அப்போயே நான் பார்த்துட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியும்னு அப்புறையே ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னு அவன் கண்ணு தெரியாத மாதிரி நடித்த நடிப்பு பிரமாதமாக இருந்துச்சு அந்த நடிப்புக்காக தான் நான் ரெண்டு ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அன்னைக்கு அந்த நடிப்பை பாராட்டி ரெண்டு ரூபா கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனவனை திருப்பி கூப்பிட்டு வந்து உண்மையிலே காசுக்காக இப்படி கண் தெரியாத மாதிரி நடிக்காத உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பினார் அதே மாதிரி கலைவாணர் கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு ஒரு அம்மா நிறை மாத கர்ப்பிணி வந்திருக்காங்க ஐயா இந்த மாதிரி மாதம் ஐயா புள்ள பக்கணுமியா ஆஸ்பத்திரிக்கு போகிறது காசு இல்லையா காசு இல்லையான்னு அழுகவும் உடனே என்எஸ் கிருஷ்ணன் அன்னைக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா எடுத்து கையில் கொடுத்து போமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போனோன்னு அந்த அம்மாவை கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு திரும்ப ஒரு ஐம்பது ரூபாய் கையில் கொடுத்து இனிமேல் இந்த கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டு நடிக்காத வயிற்றுல நீ மூட்டை தான் வச்சுருக்க ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா உள்ளுக்கு தலாநியை வச்சு அந்த அம்மா கர்ப்பிணி மாதிரி நடிச்சிருக்கு உண்மையிலே விளையாட்டுக்காக கூட தாய்மையை காட்டி வேஷம் போட்டு நீ பொய் சொல்லி காசு வாங்காத அது உண்மையிலே உன் வாழ்க்கையை பாதிக்கும் உழைச்சி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐம்பது ரூபாய் கொடுத்து என்எச் கிருஷ்ணன் அனுப்பினதாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நடிப்பு என்பதும் அந்த நடிகர்களை இயக்குவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு எந்திரங்களை இயக்குவரை வந்து என்ன சொல்கிறோம்னா டிரைவர்ங்கிறான் ஒரு பஸ்ஸை இயக்குறவரை டிரைவர்ங்கிறோம் ஓட்டுனர் அதே மாதிரி விலங்குகளை இயக்குறவரை பயிற்றுனருங்கிறான் ட்ரெய்னர் ஆனால் மனிதர்களை வைத்து அவர்களுடைய அந்த அசைவுகளையும் அவர்களுடைய நடிப்பையும் தீர்மானிப்பவரை தான் இயக்குனர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான் அதனால் ட்ரெய்னர் வேற டிரைவர் வேற இயக்குனர்ங்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு பணி அந்த பணியை என்னுடைய மாணவர் ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார் லாரன்ஸ் ஜெயக்குமார் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் காரணம் ஒரு பெரிய நிறுவனம் பயிற்சி நிறுவனம் அந்த பயிற்சி பெற்ற மாணவர்களையே வைத்து ஒரு படத்தை எடுப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த முயற்சியை செய்த டிசிக்மா நிறுவனத்திற்கும் டிஎஸ்எஃப்எஸ் அந்த சபையைச் சேர்ந்த ஃபாதர் அவர்களுக்கும் அவருக்கு பயிற்சி கொடுத்த லோயலா கல்லூரியினுடைய அனைத்து விஸ்காம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவருக்கு ஆரம்ப புள்ளி வைத்த எங்களுடைய மரியண்ணை மேல்நிலை பள்ளியினுடைய அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய அன்பான மாணவன் லாரன்ஸ் ஜெயக்குமார் இப்பொழுது அவர் ஜெயக்குமார் லாரன் என்ற அழகான பேரை தேர்ந்தெடுத்திருக்காரு அவரை நான் முதலில் என்னுடைய ஆசிரியராக இருந்தப்போ ஒரு கவிதை எழுதிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார் இந்த கவிதை நல்லா இருக்கா சார்ன்ட்டு டென்த்து படிக்கும்போது ஒரு மாணவன் எழுதிய கவிதை உண்மையிலே ஒரு பெரிய கவிஞன் எழுதுவதை விட ரொம்ப அற்புதமான மெச்சூரிட்டி அந்த கவிதையில் அன்னைக்கே தெரிஞ்சது அப்போதே இவர் மிகப்பெரிய படைப்பாளியாக வருவார் என்று என் மனதில் தோன்றிய அந்த எண்ணத்தை இன்னைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் ஜெயக்குமார் லாரன் பதினெட்டு நாட்களில் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பெரிய நாற்பது கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம் நானூறு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு எடுக்க எடுப்பாங்க அவங்கள்ட்டலாம் சொல்லுவேன் நானூறு கோடி செலவழித்து படம் எடுங்க அதில் நடிக்கிற அந்த கதாநாயகிகளுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் துணியை சேர்த்து எடுத்து கொடுத்து ஒரு இருபது ரூபாய்க்கு பய துணியை சேர்த்து எடுத்து கொடுங்கப்பா அப்படின்லாம் நாங்கள் மேடையில் சொல்லுவோம் ஒரு படம் எவ்வளவு பொருள் செலவில் எடுக்கப்படுகிறது என்பதையோ எவ்வளவு காலம் கடந்து எடுக்கப்படுகிறது என்பதையோ வைத்து ஒரு படத்தின் வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை அந்த படத்தினுடைய பொருள் கன்டென்ட் அது மக்களுக்கு தருகின்ற கலை திறன் மற்றும் கலை வடிவம் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் கருத்தையும் இரண்டையும் ஐம்பது ஐம்பது சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான காவிய படமாக இது வரும் என்ற நம்பிக்கையில் என் மாணவனின் வெற்றி படைப்பை மீண்டும் உங்கள் பலத்த கரவொளியிலே வாழ்த்தி இந்த படம் வெற்றியடைய உங்கள் அனைவரையும் வாழ்த்தும்படி கேட்டு என் மாணவனுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அதை தயாரித்து வெளியிட உதவி செய்த அனைவருக்கும் ஊடகவியல் நண்பர்கள் இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் நல்ல வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேனப்பா ஒரு ஐம்பது போலீஸ் திடீர்னு உள்ளே வரவன் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு உங்கள்கிட்ட படித்தேன் இந்த நிலமையில் நான் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய மாணவர் ஜெயக்குமார் லாரன் அவர் ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தினுடைய டீச்சரை வெளியிடுறதுக்கு சிறப்பு விருந்தினராக நான் வந்திருந்தது உண்மையிலே என்னுடைய மாணவனை பாராட்டுவதற்கு ஒரு ஆசிரியருக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு போல் வேறு யாருக்குமே இந்த வாய்ப்பு அமையாது இந்த நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே தியான மண்டபத்தில் உட்காந்துருந்த மாதிரி இருந்தீங்க காரணம் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய பாட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக வந்திருக்கக்கூடிய ரெவரன் ஃபாதர் வில்லியம் மற்றும் ஃபாதர் ஜோசப் சேவியர் ப்ரொடியூசர் மற்றும் ஃபாதர் நம்ம ப்ரோவுன்சியல் ஜென்ரல் ஃபாதர் இனியாசி முத்து மற்றும் ஃபாதர் டிஎஸ்எஃப்எஸ்ஸினுடைய ப்ரோவுன்சியல் ஜென்ரல் ஃபாதர் ஆப்ரஹம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் டாக்டர் தனஞ்சயன் ஆக்டர் பாபு அலெக்சாண்டர் கேமராமேன் மற்றும் இசையமைப்பாளர் பாபி கரா அப்புறம் கதாநாயகன் அருமையான நவீன் கதாநாயகி மற்றும் கதாநாயகினுடைய தோழி எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க சில கதாநாயகர்கள் நேரில் பார்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க படத்தில் அழகாக இருப்பாங்க இவரா படத்தில் நடித்தவர் அப்படின்னு ஆச்சரியப்படுவோம் ஆனால் ஸ்க்ரீனில் அழகாக இருப்பாங்க சில பேர் வந்து நேரில் ரொம்ப அழகாக இருப்பாங்க படத்தில் பார்க்க சகிக்காது ஆனால் நம்ம கதாநாயகன் நவீன் நேர்லேயும் அழகாக இருக்காரு அந்த ஸ்கிரீன்லேயே அழகாக இருக்கார் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஹீரோவை என்னுடைய மாணவர் சூஸ் பண்ணியிருக்கார் ரொம்ப அது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு அதாவது ஒரு அஞ்சு ஐயர்களை வச்சுக்கிட்டு ஒரு பிரியாணி கடை எப்படி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண மாதிரி ஒரு கஷ்டம் அஞ்சு ஐயர்களை வச்சுட்டு ஒரு பிரியாணி கடைக்கு பிளான் பண்ணால் அவங்க எப்படி யோசனை சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படியே அந்த பிரியாணி கடையை நான் உருவாக்கி ஒரு வெற்றிகரமான பிரியாணியை உருவாக்கியிருக்காருனா இந்த திறமை என்னுடைய மாணவன் லாரன்ஸ் ஜெயக்குமாரை தவிர வேறு யாருக்குமே வர முடியாது படம் அப்படின்னு சொன்னால் ஓங்கி குத்துனா அரை லிட்டர் ரத்தம் கொட்டணும் அதே மாதிரி ஒரு கதாநாயகன் கதாநாயகன் சந்திக்கிறதை எப்படி எடுப்பாங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்பார் ஒரு கர்ச்சி கீழே விழுகணும் அவர் எடுத்து கொடுப்பாரு உடனே எக்ஸ்கூஸ் மீ கட்சி தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்குறப்ப அந்த ரெண்டு பேர்த்துடைய விரலும் டச் ஆகும் அதுக்கு ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்க ஐ லவ் யூ அடுத்த நிமிஷம் தாய்லாந்துல பாட்டு இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தவங்க அடுத்த அஞ்சாறு நிமிஷம் தாய்லாந்துல பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சண்டை காட்சிகளில் ரத்தம் கத்தி குத்து பதினஞ்சு கத்தி அப்படி குத்திட்டு கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி சொல்லிட்டு இருப்பாரு அது எப்படிறோம் ஒரு கத்தி குத்துனாலே ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரியில் போய் ஐசியூவில் படுத்துருக்கும்போது பதினஞ்சு கத்தியோட கோர்ட்டில் வந்து நிறுத்துங்கள் அப்படின்ட்டு வந்து நிற்பார் அதுக்கு நம்ம கைதட்டி வசனங்களையெல்லாம் பார்த்துருக்கான் இந்த மாதிரி ரத்தங்களையும் சண்டைகளையும் ஆபாச காட்சிகளையும் பார்த்து பார்த்து புளித்து போய் வெறுத்து போன ஒரு ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அற்றை திங்களை வெண்ணிலவில் என்ற படம் ஒரு மாபெரும் விருந்தாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டியது யாருன்னா மீடியா பீப்புள் தான் காரணம் ஒரு நல்ல பொருளை வீட்டுக்கு கூவி தான் வந்து விற்பாங்க அரைக்கீரை வெண்டைக்காய் கத்திரிக்காண்டு ஒரு அம்மா காலையில் கத்தி விற்றுட்டு வருது அது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான பொருள் அதை வாங்குறதுக்கு நம்ம ஒரு மணி நேரம் அந்த அம்மாட்ட பேரம் பேசுவோம் எங்கேயாவது இப்படி ஒரு வியாபாரம் நடக்குதா யாராவது வண்டியில் வச்சுட்டு விஸ்கி பிராந்தி ரம்மு வியாபாரம் குவார்ட்ரு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறவங்கன்ட்டு வண்டியில் வச்சு யாராவது தெரு தெருவாக தள்ளிட்டு வந்து விற்கிறானா எந்த மூளையில் இருந்தாலும் பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவான்ட்டு ஒம்பது ஐம்பதுக்கு தலை ஓடுறேன் நல்ல பொருள்களை நாம் தான் கூவி விற்றாக வேண்டும் அது உடம்புக்கு நல்லது அப்படி கூவி விற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கலை படைப்பு தான் அற்றை திங்கள் வெண்ணிலவில் அந்த படத்தோட தலைப்பே ரொம்ப அற்புதமான தலைப்பு ஒரு அழகான இலக்கிய வரிகளை எடுத்து அந்த படத்துக்கு தலைப்பாக வச்சுருக்காங்க அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்று பாரியனுடைய மகள்கள் தன்னுடைய தந்தையை நினைத்து இயங்குவதான ஒரு பாட்டு அந்த பாட்டை எடுத்து அப்படியே தலைப்பாக வச்சுருக்கார் ஒரு படத்தினுடைய பாடலின் முதல் வரி டைட்டிலாக வர்ற எல்லா படமுமே பெரும்பாலும் வெற்றி அடையும் ஆனால் இலக்கியத்திலிருந்து ஒரு பாடல் இப்போ வரியை எடுத்து தலைப்பா வச்சிருக்க கூடிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த அற்றை திங்கள் அல் வெண்ணிலவில் என்ற வார்த்தையை வைத்துத்தான் நமது கவியரசு கண்ணதாசன் நாடோடிங்கிற படத்துல அதே சாயல்ல ஒரு பாட்டை எழுதினார் அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் நான் அடைக்கலம் தந்தேன் அவளழகையே நீ அறிவாயே வெண்ணிலவே வானும் நதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம் சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து நடப்போம் காதல் மேடையிலே பார்த்தாயே வெண்ணில அன்றொரு நாள் இதே நிலவில் அப்படின்னு ஒரு பாட்டு அன்னைக்கு அப்படிப்பட்ட ஹிட்டான பாட்டு கவியரசு கண்ணதாசன் இந்த வரிகளை அப்படியே மக்களுக்கு எளிமைப்படுத்தி இலக்கிய நயம் மாறாமல் கொடுத்தார் அதான் அன்றொரு நாள் அதே நிலவில்